Hi friends, welcome to GST Info Tamil. August 2021 GST compliance due date. அதான் ஒரு ஷார்ட் அப்டேட்டா பார்க்க போறோம். மொத்தம் என்னென்ன ரிட்டர்ன் எல்லாம் இருக்கு, அதோட டியூ டேட் என்ன அப்படிங்கறது தான் இந்த டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. இப்போதான் என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னாக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஜிஎஸ்டி அப்டேட் வீடியோ உங்களை வந்து இவங்ககிட்ட ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் அப்ளிகபிள் ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தோன்னா ஜிஎஸ்டிஆர் ஒன்று, ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி, இதுதான் வந்து மேக்சிமமான டாக்ஸ் பேயருக்கு அப்ளிகபிள் இருக்கும். இதை தவிர மற்ற ரிட்டர்னும் இருக்கு, அதோட டியூ டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் வந்து August 10 தான் அதோட டியூ டேட்டு. எதுக்குனாக்க ஜிஎஸ்டிஆர் 7 டிடிஎஸ் ரிட்டர்ன், யாரெல்லாம் டிடிஎஸ் கட் பண்ணுறாங்களோ அவங்க ஃபைல் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் பேர் தான் ஜிஎஸ்டிஆர் 7. அதோட டியூ டேட் பார்த்தீங்கன்னாக்க August 10. அடுத்த ரிட்டர்ன் வந்து ஜிஎஸ்டிஆர் 8 டிசிஎஸ். டிசிஎஸ் யாரெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க ஃபைல் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் பேர் தான் ஜிஎஸ்டிஆர் 8. அதோட டியூ டேட் பார்த்தீங்கன்னா August 10. அடுத்தது ஜிஎஸ்டிஆர் 1 மந்த்லி ஃபைல் பண்ணக்கூடியவங்களுக்கு டியூ டேட் வந்து August 11. இந்த ஜிஎஸ்டிஆர் 1 நம்ம என்ன ஃபைல் பண்ணோம்னா நம்மளோட சேல்ஸ், அதெல்லாம் வந்து நம்ம போர்ட்டலில் டிக்ளேர் பண்ணுவோம். இந்த சேல்ஸுங்கிறது தான் வந்து ஜிஎஸ்டியில் அவுட்வர்ட் சப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவோம், பர்ச்சேஸாக இருந்தால் இன்வர்ட் சப்ளைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்னா அந்த ரிட்டர்ன் நேம் வந்து அவுட்வர்ட் சப்ளைஸ். அடுத்த ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் 6. ஜிஎஸ்டிஆர் 6 வந்து ஐஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணக்கூடியவங்களுக்கான டியூ டேட்டு தான் வந்து August 13. இந்த ஐஎஸ்டி அப்படின்னா அவங்களுக்கு பிரான்ச்சஸ் நிறையா இருக்கும், எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கும், சர்வீஸ் காமன் சர்வீஸ் ஒரு இடத்துல ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்புட்டை வந்து டேர்ன் ஓவரை பேஸ் பண்ணி மற்ற பிஸ்னஸுக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து பேன் கார்டு, ஒரே பேன் கார்டு தான் இருக்கும், மல்டிபிள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கும். அவங்களுக்கு இன்புட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க த்ரூ ரிட்டர்ன் மூலிமா. அந்த ரிட்டர்ன் பேர் தான் வந்து ஜிஎஸ்டிஆர் 6. அடுத்த ரிட்டர்ன் வந்து ஜிஎஸ்டிஆர் 3B மந்த்லி. நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 வந்து நம்ம லயபிலிட்டி நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம், எவ்வளோ நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம்னு. 3B வந்து இன்புட் எவ்வளவு அவைல் பண்ணுறோங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரிமைனிங்கை வந்து நம்ம பேமெண்ட்டாக கட்டணும். இந்த ரிட்டர்ன் பேர் பார்த்தீங்கன்னாக்க ஃபைலிங் ஆஃப் சம்மரி ரிட்டர்ன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ், அதான் ஜிஎஸ்டிஆர் 3B சொல்கிறோம். இதோட டியூ டேட் வந்து August 20. அடுத்த ரிட்டர்ன் பெரும்பாலானவங்களுக்கு இது அப்ளிகபிள் வராது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 5A ஃபைலிங் ரிட்டர்ன் பை நான் ரெசிடென்ட். இந்த ரிட்டர்ன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் டேட்டாபேஸ் அக்சஸ் அண்ட் ரீட்ரைவல் சர்வீஸ், அவங்களுக்கான ரிட்டர்ன் தான். அவங்களோட சர்வீஸ் சப்ளைஸை வந்து ரிட்டர்னை டிக்ளேர் பண்ணுவாங்க. இதுதான் ஜிஎஸ்டிஆர் 5A. இதோட டியூ டேட்டை வந்து August 20. அடுத்த ரிட்டர்ன் வந்து ஜிஎஸ்டிஆர் 5. இது வந்து நான் ரெசிடென்ட், யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த நான் ரெசிடென்ட் ஃபைல் பண்ணக்கூடிய அந்த ரிட்டர்ன் பேர் தான் ஜிஎஸ்டிஆர் 5. அதோட டியூ டேட் வந்து August 20. இந்த மாதத்தோட கம்ப்ளைண்ட்ஸ், ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட்ஸ் அவ்வளோதான். நீங்கள் மறக்காமல் அந்த ஜிஎஸ்டி டியூ டேட்டுக்குள்ளே ரிட்டர்னை ஃபைல் பண்ணி லேட் பேய தவிர்க்கிறது நல்லது. ஜிஎஸ்டி ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய என்னோடய யூடியூப் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த மற்ற வீடியோவும் நீங்கள் பாருங்கள். ஜிஎஸ்டி ரிலேட்டட் கொரி உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இது மாதிரி ஜிஎஸ்டி ரிலேட்டட் ரீசன்ட் சேஞ்சஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து இமீடியட்டாக வந்து நான் உடனே அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அதை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இமீடியட்டாக அப்டேட் கிடைக்கும். இந்த சேனலை யாராச்சும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ.